வணக்கம், உங்கள் மீனவன். பாருங்க, இது ஒரு நண்டு. எப்படி இருக்கு? ஒட்டமுள்ள முள்ளா இருக்கா? பார்க்கவே கொட்டுறமா இருக்கா? இதை நாங்கள் பே நண்டுன்னு சொல்லுவோம். பே நண்டுன்னு ஏன் சொல்கிறோம்னா, பேய் நண்டு சொல்லுவாங்க. அதான் இது. ஏன்னா பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குமா, அதனால் பேய் நண்டுன்னு சொல்லுவோம். இந்த நண்டுலாம் சாப்பிட நல்லா இருக்கா, சமைச்சு சாப்பிட. ஆனால் இந்த கால் இருக்குல்ல, இந்த கால், இந்த காலை மட்டும் உடச்சி அப்படியே சைலன்ஸ் சுட்டு சாப்பிட்டோம்னா, அப்பா கஞ்சி அப்படியே மூணு கோப்பை அடிக்கலாம். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த கால். இருந்தாலும் உங்களுக்கு உயிரோட காட்டணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் இதை உயிரோட வச்சுருக்கேன். இல்லைன்னா கால் எடுத்தோட சுட்டு சாப்பிட்டுருப்போம் அப்படியே. அப்புறம் இது என்ன கடிக்குமா கடிக்காதா அப்படின்னு கேட்கிய. கடித்தா கொடூரமா கடிக்கும். என்றைக்காவது நீங்கள் கடல் மேலே மாட்டிக்கிட்ட அனுபவம் இருக்கா, இன்ஜின் ஏதாவது கோளாறாகி மாட்டிக்கிட்ட அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டுருங்க. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே கூட இன்ஜினு ரிப்பராகி மாட்டிக்கிட்ட அனுபவம் இருக்குது, இழுத்துட்டு போனோம். ஆனால் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே ஒரு ஆட்டை மாட்டிக்கிட்டோம். அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவம் அந்த மாட்டிக்கிட்டது. அது எப்படின்னா, நாங்கள் கடலுக்கு போயிருக்கோம். போய் வலைகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு, கடலில் விட்டுருந்த வலைகள்லாம் மீன் வாங்கிட்டு, மீன்களையெல்லாம் பிடிச்சிட்டு கரையை வரும்போது, கரையை வரலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போட்டு ரிப்பேர் ஆகிட்டு. போட்டு ரிப்பேர் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இன்ஜின் உள்ளே உடஞ்சிருச்சு. இன்ஜின் உடஞ்சா அந்த லைனர் பிஸ்டன் சொல்கிறது, அது வந்துட்டு உள்ளே கட் ஆகிருச்சு, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. அப்போது இதனால் ஒன்றுமே பண்ண முடியல. எப்படி கரையை வர்றதுன்னு சொல்லி தெரியலை. சுற்றி பார்க்கோம், உதவிக்கு எந்த போட்டுமே தெரியலை. சுற்றி கடல் முழுவதும் பார்க்கும், சுற்றி கடலில் பார்த்தோம்னா கருப்பாக தெரியும். தூரத்துலலாம் ரெண்டு மூணு நாட்டிக்கல்லாம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே கடந்தாங்கன்னா கருப்பாக உருவம் தெரியும். அந்த மாதிரிலாம் பார்க்க யாருக்குமே ஹெல்ப்பு எதிர்பார்க்குறோம், யாரும் உதவிக்கு பார்க்குறோம், யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போட்டு கரையை வர்றதுக்கும் வாய்ப்பில் காற்று ஆழ்கடலை நோக்கி, ஆழ்கடல் பக்கம் திசைக்கு வந்துக்கிட்டு காற்று அடிக்குது. கரையை பார்க்க அடிக்காமல் விலங்கை பார்க்க அடிக்குது. அப்போது நாங்கள் எங்களுக்கு கரையை வர்றதுக்கும் வழி இல்லை. விலங்கை பார்க்கன்னா கரை காற்றுன்னு சொல்லுவோம், அந்த கரை காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ எங்களுக்கு கரையை போகிறதுக்கும் வழி இல்லை. அப்போது வந்துக்கிட்டு விலங்கை பார்க்க அடிக்குது. விலங்கைனா ஆழ்கடலை நோக்கி காற்று, கரையில் கரையை இருந்து ஆள்களை நோக்கி காற்று பறக்குது. அது கரை காற்று சொல்லுவோம். அந்த மாதிரி காற்று அடிக்கிறதுனால எங்களால் கரையை வர முடியல. அப்போ பாய அடித்தோம்னா ஆழ்கடலுக்கு தான் போவோம். இன்னும் எங்களுக்கு சிரமமாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டோம், ஆங்கரை போட்டு நிப்பாட்டிட்டோம். ஆங்கரை போட்டு நிப்பாட்டுனா எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியலை. அப்போ வந்துக்கிட்டு அப்போ அரசாங்கத்தால் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் அப்போ மொபைல்லாம் டவர் கிடைக்கல, டவரு கிடைக்கல, கால் பண்ணுறதுக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் தூரத்தில் இருக்கோம். டவர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கிடைக்கும். நாங்கள் ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலேயே கிடக்கிறோம். அப்போ எங்களுக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ தொடர்பு யார்கிட்டையுமே நாங்கள் ஃபோன்லேயும் ஹெல்ப் கேட்க முடியல, உதவி கேட்க முடியல. அந்த மாதிரி வந்துக்கிட்டு ஓயாமல் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுக்கிட்டுருக்கோம். அப்போ என்ன உதவிக்கு யார்த்த உதவி உதவி கேட்குறதுலையும் எங்களுக்கு தெரியல. கடல் மேலே வந்துக்கிட்டு நமக்கு உதவிலாம் கிடைக்கிது ரொம்ப கஷ்டம். நினச்ச டயத்தில் உதவி கிடைக்காது. இப்போ கரையினா நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும், ரோட்லேயோ இப்போ வீட்லேயோ ஏதாவது பிரச்சனைனா யார்டையும் கூப்பிட்டு போய் கூட நம்ம உதவி கேட்டுக்கலாம். ஆனால் கடல் மேலே அப்படி இருக்காது, வாய்ப்பு இருக்காது. நமக்கு வந்து உதவினா ஒன்று யாருக்கா தொடர்பு கொள்கிற மாதிரி இருக்கணும். அப்படிலாம் யாராவது வந்து கடல் மேலே நம்மளை வந்து சந்திச்சா தான் அந்த மாதிரி இருக்குது. அப்போது நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கும்போது, அப்போது அரசாங்கத்தால் அந்த 1093 ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த நம்பர் வந்து எதுக்குன்னா, மீனவர்களுக்கு அவசரத்துக்கு வேண்டி அவங்க உதவி கேட்குறக்காண்டி தான் அந்த நம்பர் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் அந்த நம்பரை ஃபஸ்ட்டு தொடர்பு பண்ணோம். தொடர்பு வேண்டி அவங்கள்ட்ட பேசணும். கால் பண்ணி பேசும்போது அவங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, அதே மாதிரி அந்த 1093 வந்துக்கிட்டு இதுக்கு தேவை கிடையாது, டவர் தேவை கிடையாது, அது வந்து சேட்டலைட் மூலயமா கால் பண்ணுற எமர்ஜென்சி கால்னால அது அவங்களுக்கு போயிருச்சு. அவங்கள்ட்ட நாங்கள் தொடர்பு பண்ணோடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன லொக்கேஷனில் கிடைக்கிறீங்க, என்ன இடத்துல எந்த இடத்துல கிடைக்கும், உங்கள் சிபிஎஸ் அதில் உடைய நம்பரை சொல்லுங்கள், லொக்கேஷன் நம்பரை சொல்லுங்கள், நாங்கள் உங்களை அங்கே வந்து இது உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லவும் நாங்களும் சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால்
அப்போ நாங்கள் எங்களுக்கு போட்டு நாங்கள் திரு ரிப்பராகும் போது ஒரு காலை 10 மணி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இதுதான் ஒரு 12 மணி வரை நாங்கள் கடலில் சுற்றி எந்த யார் ஓடி வந்தாலும் நாங்கள் அது தான் வர்றோம்னு நினைக்கோம். ஆனால் எல்லாருமே எங்களை சந்திக்காமல் அங்கிட்டு தூரத்தில் இடத்துல போகிறாங்க, அதெல்லாம் வேறு போட்டு. ஆனால் நாங்கள் யாராவது நம்மளை நம்ம லொக்கேஷன் நம்பர் தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம்ல, நம்மளை கரெக்டாக வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடலில் எது பார்த்தாலுமே ஏதோ அவங்க தான் நம்ம கடல் படம் நம்மளை காப்பாற்ற வர்றாங்க அப்படின்னு நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அவங்க வரவே இல்லை. அப்புறம் மறுபடியும் நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 12 மணிக்கு அதுக்கப்புறம் வரலைன்னு சொல்லி மறுபடி கால் பண்ணி பேசுகிறோம். மறுபடி கால் பண்ணி பேசுனா அவங்க மறுபடி பேசுகிறாங்க. பேசிவிட்டு நாங்கள் சொல்கிறோம், இப்படி எங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டு எங்களுக்கு இப்படி போட்டு ரிப்பேர் ஆகிட்டு எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அவங்க நாங்கள் இப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எந்த இடத்துல கிடைக்கிறியே எங்கள் லொக்கேஷன் நம்பர் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் சொன்னோம்ல ஏற்கனவே எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது வேறு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்கியே, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து கேட்காங்க. எல்லா டீட்டெயிலுமே மறுபடியும் ஃபஸ்ட்டுருந்து கொடுக்கும். எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் மறுபடியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் 4 மணி ஆகிட்டு, சாயந்தரம் 4 மணியா, அப்பவும் அவங்க வரவே இல்லை. அப்போ வரவே இல்லை, இன்னும் வரவே வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்கு போன் அடிக்கன்னு சொல்லி நினைக்கிறோம், ஒன்று அதோட ஒன்று ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாதிரி ஓயாமல் அடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டு எல்லாருமே படுத்துட்டோம். அதுக்கடையில் நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடுலாம் அன்றைக்கே முடிஞ்சிருச்சு, ஆனால் அது வரைக்கும் சாப்பிடாமே அப்படி எல்லாருமே அதிலே தூங்கிட்டோம். போட்டுலேயே தூங்கிட்டோம், நைட்டு ஃபுல்லாக நகரத்தை போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டோம். தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கிறோம். காலையில் எழுந்து எல்லாருக்குமே பயங்கர பசி, சாப்பிடவே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக, டோட்டலாக ஒரு நாள் முழுவதும் சாப்பிடல, பயங்கர பசியாகிட்டு எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி உடம்புலாம் ரொம்ப டயர்டாகிட்டு சோர்வாயிட்டு ரொம்ப சோர்வாயிட்டு. அப்போ என்ன பண்ணணும் தெரியலை அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது மறுபடி பார்க்க கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மறுநாள் ஒரு 10 மணி இருக்குது. அப்போ அப்படியே எங்களுக்கு காற்று வந்து எங்களுக்கு சாதகமாக திசை மாறுது. அப்படியே எப்படி மாறுதுன்னா, கரையிருந்து ஆழ்கடலை நோக்கி அடித்த காற்று கரை ஆழ்கடலேருந்து கரையை பார்க்க அடிக்க ஆரம்பிக்குது. கச்சாங்காற்றுன்னு சொல்லுவோம் அந்த காற்று அடிக்க ஆரம்பிக்குது எங்களுக்கு. அடிக்க ஆரம்பிக்கும் போது ஆனால் ரொம்ப மெதுவெல்லாம் அடிக்குது, வேகமாக இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோம், இதோடு நம்ம நகரத்தை தூக்கிட்டு பாய் அடித்தோம்னா எப்படியும் பைய ஏதாவது ஒரு கரைக்கு சேர்ந்துடலாம், நம்ம நினைத்த கரைக்கு போகலனாலும் ஏதாவது ஒரு பக்கம் கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துக்கிட்டு பாய் அடிச்சிட்டோம். பாய் அடித்தா அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. அந்த என்னென்ன மணி ஒரு மறுபடி மதியம் 12:01 ஆகுது. அப்போ ஒரு 5 நாட்கள் போய் டவர் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு கிடைக்கிது. காற்று ரொம்ப அமைதி. ஒரு 5 நாட்கள் எங்களுக்கு டவர் கிடைக்கிற மாதிரி ஃபோன் கிடைக்கவும் அப்போ, ஆனால் எங்களுக்கு பசியெலாம் கிட்டத்தட்ட மயக்கம் வர்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா கடலில் வேலைகளே அதிகம், இதில் நம்ம சாப்பிடாமல் இருந்து எல்லாம் பார்க்க போகும்போது எங்களால் முடியலை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டோம், நாங்கள் டவர் கிடைக்கவும் ஃபோனை எடுத்து எங்கள் ஊரில் உள்ள எங்கள் போட்டிகளுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு, நாங்கள் இந்த இடத்துல கிடக்கோம், எங்களுக்கு நீங்கள் நம்ம போட்டை எடுத்துகிட்டு வந்து காப்பாற்ற வாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் எங்கள் என்னுடைய ஃப்ரெண்டுகள்லாம் எல்லாம் சேர்ந்து அவங்க எங்கள் ஊரில் உள்ள போட்டை எடுத்துகிட்டு வந்து படகு எடுத்துகிட்டு வந்து எங்களை கட்டி எங்கள் போட்டை எங்கள் படகை வந்து கயிறு போட்டு கட்டி இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போய் எங்களுக்கு வந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணாங்க, எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதோடு நாங்கள் கரையை வந்தோம். கரையை வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு பாடலாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோம். எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எல்லாருமே டோட்டலாகவே பதறிக்கிட்டு இன்றைக்கி வர்றவங்க வரலையேன்னு சொல்லி குடும்பத்தோடு எல்லாருமே அழுதுகிட்டு இருந்துருந்துருக்காங்க. ஏன்னா எந்த தொடர்பு யாருக்குமே எந்த இதுவுமே சொல்ல முடியல. நாங்கள் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், ஆனால் நல்லா சேஃப்டியாக தான் பத்திரமாக தான் இருக்கோம், என் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யாருக்குமே யாருக்குமே தொடர்பு கொள்ள முடியல. அப்போ குடும்பத்தில் எல்லாருமே எங்கள் குடும்பத்தை அழுதுகிட்டே கிடந்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்க சந்தோஷப்பட்டு இப்படி வந்து கரையை வந்து சேர்ந்தோம். அது இதை நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா, உண்மைக்கே இந்த திட்டத்தை அரசு அறிவித்தது மீனவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் இதில் வந்துக்கிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மீ கரையை வந்து நம்ம எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைனாலும் எந்த அவங்க அதை பொறுப்பெடுக்கலைன்னா யாருனாலும் உதவி பண்ணிக்கலாம். அதே இது கடல் மேலே மட்டும் ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் நம்மளுக்கு உதவி பண்ணணும், வேறு வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா யாராவது சக மீனவர்கள் யாராவது யதார்த்தமாக வந்து ஏதாவது நம்மளை சந்தித்தா தான். ஏன்னா எல்லாருமே போகும்போது வரும்போது அவங்க ஏதோ தொழில் பார்த்துக்கிட்டு தான் கடலில் கிடக்காங்க, ரிப்பரில் கிடக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம கூப்பிடுறது தெரிஞ்சால் மட்டும் வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்க தூரத்தில் தெரியாத தூரத்தில் போய்க்கிருந்தாங்கன்னா அங்கே ஒரு போட்டு கிடைக்கு அவங்க ரிப்பர்லாம் கிடப்பாங்க அப்படின்னு நினச்சலாம் உதவி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதோ மீன் பிடிச்சிக்கிட்டு கிடக்காங்க போல அப்படின்னு நினச்சிட்டு தான் போவாங்க. அதனால இனிமேல்
இந்த மாதிரி மீனவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும்னு இதனுடைய வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். நான் லைஃப்பில் இதை அனுபவப்பட்ட ஒரு விஷயம், இனிமேல் அந்த விஷயம் நடக்காமல் பார்த்துக்கிறேங்க. ரொம்ப